அனைவருக்கும் வணக்கம். ஆரா யோகா மையத்திலிருந்து வேதா. இந்த பதிவு ஆரா வட உணவு திட்டம் பிளஸ் என்கின்ற வாட்ஸ்அப் குழுவை பற்றியான ஒரு அறிமுக பதிவு. இந்த குழு 10 நாட்கள் உணவு முறைகளை கொண்ட குழு. இது ஆரா குழுக்களில் பயணிக்கின்ற அன்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க வடிவமைக்கப்பட்ட ஒரு குழு. இதில் என்ன ஒரு தனித்தன்மை அப்படின்னா, உடல் எடை குறைக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு குழு தான் இது. பிரதானமாக உடல் எடை மட்டுமல்ல, உடலில் வாதம், ஏன்னா இன்னைக்குள்ள வாழ்க்கை முறையில் உணவு முறை மிக மோசமான ஒரு நிலையில் இன்னைக்கு இருக்குது. சாப்பிடும் உணவுகள் அத்தனையிலும் நச்சுகள் இருக்குது, அதனால் அதில் சேரக்கூடிய நச்சுத்தன்மைகள், கழிவுகள், இது எல்லாமே நம்ம உடலையும் இரத்தத்திலையும் கலந்து இரத்தத்தில் உள்ள அமிலத்தன்மை அதிகரித்து அதனால் உடல் நலக்குறைபாடுகள் ஏற்படும். இதை இந்த உணவு முறைகளை கொண்டு கொஞ்சம் தூய்மைப்படுத்தி உடலில் ஆல்கலின் லெவல், அதாவது காரத்தன்மை, அதை நமது இரத்தத்திலையும் உடலையும் அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு உணவு முறை. இதில் கொடுக்கப்படக்கூடிய பிரதான உணவு தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு உணவு. தாய்ப்பாலுக்கு இணையானனா எந்த ஒரு பொருள் நம்மள்கிட்ட இருக்குன்றது உங்களை ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது தேங்காய். அதாவது தேங்காய் தான் தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக தேங்காய் பால், தேங்காய் இதெல்லாம் சொல்லலாம். அப்படி ஒரு அற்புதமான படைப்பு, படைப்பாற்றினால் வழங்கப்பட்ட அற்புத படைப்பு. உணவுகள் எப்பவுமே படைக்கப்பட்டதாக இருக்கணும். இன்று உள்ள உணவுகள் சிதைக்கப்பட்ட உணவுகளாக நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டே இருக்கோம். ஆனால் படைக்கப்பட்ட உணவுகளை கொண்டு உடலை, உடலில் உள்ள கழிவுகளையும் நீக்கி உடலில் உள்ள காரத்தன்மையை அதிகப்படுத்தி உடல் எடையையும் குறைத்து உடலில் எப்பேற்பட்ட நலக்குறைபாடுகள், அதாவது முக்கியமாக இந்த உணவு முறையை இந்த முடக்குவாதம், ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படி உள்ளவங்க இதை இந்த உணவு முறைகளை எடுக்கும்போது அவங்க உடலில் சுத்தமாக அந்த வலிகள் இல்லாமல் போகிறதையும் பார்க்கலாம். எந்த உடல் நல குறைபாடு இருக்கிறவங்களும் இந்த உணவு முறையை கடைபிடிக்கலாம். அதாவது 8 வயது முதல் எத்தனை வயது வரை உள்ள மனிதர்களும் இந்த உணவு முறையை கடைபிடிக்கலாம். எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை, இவங்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் இந்த உணவு முறையில் கிடையாது. தாய்ப்பால் ஊட்டுகிற தாய்மார்கள் கூட இதை கடைப்பிடிக்கலாம். கர்ப்பமாக இருக்கும்போது கர்ப்பவதிகளும் இந்த உணவு முறையை கடைப்பிடிக்கலாம். அதாவது சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சிறுநீரகம் செயல் இழக்காது, சிறுநீரகத்துடைய செயல்பாடுகள் குறைந்து அதில் அவசியப்படுகின்ற நபர்களும் இந்த உணவு முறையை கடைப்பிடிக்கலாம். சர்க்கரை, இப்படி நீங்கள் ஒவ்வொருத்தருக்கா நீங்கள் இவங்க சாப்பிட்லாமா அவங்க சாப்பிட்லாமான்னு கேள்விகள் வர்றதுனால மனிதர்கள் அத்தனை பேரும் இதை எடுக்கலாம். உடல் நலக்குறைபாடு, எந்த நலக்குறைபாடு இருக்கிறவங்களும் இந்த உணவு முறையை எடுத்து உங்களை நீங்கள் சீர் செய்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட உணவு இதில் முதல் பயிற்சியாக முழுமையாக உடல் கழிவு நீக்க முறைகள் முதல்ல வழங்கப்படும். முதல்ல அதுதான் ஒரு 5 நாட்களுக்கு உடல் கழிவு நீக்க முறைகள் ஒவ்வொன்றாக கொடுக்கப்பட்டு உடல் உள்ள காற்று கழிவு, திடக்கழிவு, திரவ கழிவுகள், வெப்பக்கழிவு, இந்த கழிவுகளை உடலிலிருந்து நீக்கி அதன் பிறகுதான் உணவு முறையை துவங்கும். இந்த உணவு முறைகள் துவங்கி அந்த நாட்களில் கழிவு நீக்கம் முடிந்து அதன் பிறகு விரத முறைகளும் இதில் கடைபிடிக்கப்படும். பசி என்ற உணர்வே இன்று உள்ள காலகட்டத்தில் உள்ள நபர்களுக்கு இல்லை. பசி என்ற உணர்வே இல்லாமல் நேரத்துக்கு மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் மனித இனத்தில் மட்டும்தான் உண்டு. மற்ற உயிர்கள்லாம் தனக்கு பசி எடுக்கும்போது மட்டும்தான் உணவு இருந்து, மனித இனத்துக்கு தான் பசி எடுக்கும்போது சாப்பிடணும் அப்படிங்கிறதே சொல்லி கொடுக்க வேண்டியதா. அப்படி இல்லாமல் அந்த பசி உணர்வை முழுமையாக, பசி என்பது ஒரு ஆற்றல், நம்ம உடலை அற்புதமாக இயங்க செய்யக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் பசி என்ற உணர்வு. அதை முழுமையாக நீங்கள் இதில் உணர்ந்து எடுக்க முதலில் பழக்க வைக்கப்பட்டு அதன் பிறகும் உணவு முறைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும்.
அப்போ உடல்ல நீங்க எந்த மாதிரியான நல குறைபாடுகள் உங்க உடலில் இருந்தாலும் உடல் தன்னைத்தானே ரீசெட் பண்ணிக்கும் சொல்லலாம். அதாவது ரீசெட் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் சரியா இயங்கலன்னா பின்னாடி ஒரு ரீசெட் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி விட்டோம்னா அது முதல்ல இருந்து சரியா இயங்க தோணும். அது போல இந்த உணவு முறையை படுத்த படுக்கையா இருக்கிறவங்களுக்கு கூட கொடுக்கலாம். அப்படி தன் உடலை ரீசெட் செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான வடிவமைக்கப்பட்ட ஒரு உணவு முறை. உடல் எடையும் இதில் குறைச்சிக்கலாம். இந்த குழுவில் இணைய நிபந்தனை என்ன அப்படின்னா, நம்ம ஆறா குழுக்களில் உள்ள ஏற்கனவே உள்ள ஆறா பழ உணவு திட்டம் அப்படின்ற குழுவில், அது இலவச குழு, அதில் இணைந்து அது 14 நாட்கள் கொண்ட குழு, அதை முழுமையாக முடித்த பிறகுதான் இந்த குழுவில் இணையும். அதனால் இது கட்டண குழு. இதனுடைய கட்டணங்கள் இதுக்கு அனுப்பப்படக்கூடிய போஸ்டர்லேயே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அந்த கட்டணத்தை செலுத்தி, குறைந்த கட்டணம் தான், அதை செலுத்தி நீங்கள் குழுவில் இணைஞ்சிக்கலாம். இணைவதற்கு எண்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த எண்ணில் தகவல் அனுப்பிய பின் நீங்கள் குழுவில் இணைக்கப்பட்டு வாங்க வேண்டிய பொருட்கள் லிஸ்ட்டு உங்களுக்கு வழங்கப்படும். இதில் வாழ்வியல் முறைகளும் முக்கியமாக கடைபிடிக்க வைக்கப்படும். வாழ்வியல் முறைகள், உணவு முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோடு உடற்பயிற்சி, ஏன்னா நம்ம ஆறா குழுக்கள் எல்லாத்துலேயுமே யோக பயிற்சிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையின் ஒரு அங்கம் அது. அதனால இதில் அதுவும் முக்கியமாக கடைபிடிக்க பரிந்துரைக்கப்படும். பரிந்துரைக்கிறத செய்ய வைக்கப்படுவீர்கள், செஞ்சாதான் உங்களுக்கு இந்த குழுவில் அனுமதி. அதனால அது தினமும் அதுக்குள்ளே வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு வழங்கப்படும். அதே போல 10 நாட்களுக்கு உணவு முறையோடு சேர்த்து 10 விதமான குடிநீர் முறைகள், ஏன்னா இன்று நம்ம தண்ணீரையே உயிரில்லாத செத்துப்போன தண்ணியை தான் குடித்து அதில் நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக நல்லது அப்படின்னு நினச்சி நம்பி முட்டாள்தனமாக வாழ்ந்துட்டுருக்கோம். பிற உயிர்களெல்லாம் உயிருள்ள தண்ணியை தவிர மற்ற சிதைக்கப்பட்ட தண்ணீரை ஒரு நாள் குடிக்காது. நம்ம தான் இயற்கையாக கிடைக்கிற தண்ணீரை இன்றைக்கி நம்பாமல் நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய தண்ணீரையும், நிறுவனங்கள் கொடுத்த கருவி மூலியமாக சுத்தமாக அழிக்கப்பட்டு சக்கையாக வரக்கூடிய அந்த ஒன்றுமே இல்லாத அசிடிக் வாட்டர், அமிலத்தன்மை உள்ள தண்ணீரை குடித்து இன்றைக்கி நம்ம உடலை நாமளே சிதைக்கிறோம். இப்படி குடிப்பதால் நமது உடலில் உள்ள எதிர்ப்பாற்றலை இன்றைக்கி செயலிழந்து மருந்து மாத்திரைகளை நம்பி வாழக்கூடிய ஒரு கீழான நிலைக்கு மனித இனம் போயிட்டு இருக்கு. அதிலிருந்துலாம் நம்ம ஒரு புரிதலோட இந்த குழுவில் பயணிக்கும் போது 10 நாட்களுக்கு 10 விதமான குடிநீர் முறைகளை வீட்டிலேயே நம்ம செஞ்சு அலுவலகத்துக்கு போகிறவங்களும் அதை ஒரு வாட்டர் பாட்டில் ஊற்றி எடுத்துகிட்டு போகலாம். எந்த நாட்டில் நீங்கள் இருந்தாலும் இந்த முறைகளை நீங்கள் கடைபிடிக்க முடியும். அப்படி வடிவமைக்கப்பட்டது தான் இந்த ஆறா பழ உணவு திட்டம் பிளஸ் அப்படி என்கின்ற இந்த குழு. இதில் விருப்பமுள்ள அனைவரும் குறிப்பிட்ட தேதிக்கு முன் இணைந்து, ஏன்னா ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடியே இதில் இணைஞ்சிருங்க. ஏன்னா அதுக்கு வாங்க வேண்டிய பொருட்கள்லாம் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டமாக கிடைக்காத பொருட்கள் எதுவுமே இல்லை. இதில் பாதி பொருட்கள் நம்ம வீட்டிலே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுறது மட்டும் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இது எல்லா நாட்டிலையும் கிடைக்கக்கூடிய மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த குழுவில் 3 நாட்கள் குறிப்பிட்ட தேதிக்கு முன்னர், 3 நாட்களுக்கு முன்னதாகவே இணைந்து வாங்க வேண்டிய பொருட்களையும் வாங்கி அந்த கழிவு நீக்க முறைகளையும் முடித்து விரத முறைகளையும் கடைபிடித்து உணவு முறைகள், வாழ்வியல் முறைகள், உடற்பயிற்சி அனைத்தையும் கடைபிடித்து உங்களை நீங்களே ஒரு சிற்பம் போல் செதுக்கி கொண்டு எந்த நலக்குடைய குறைபாடுகள் உடலில் இருந்தாலும் அதை சீர் செய்து கொண்டு நீங்களே கற்றுக்கொண்டு ஆரோக்கியமாக வாழ முடியும். இயற்கை என்னை நம்மளை நோக்கி கை நீட்டிகிட்டே இருப்பாங்க. நம்ம தான் அந்த பக்கம் திரும்பாமல் வேறு எந்தெந்த பக்கமும் போகிறோம். அது இயற்கை நம்மை நோக்கி சொல்வது என்னவென்றால், நீ என்னை நோக்கி நடந்து வா, நான் உன்னை நோக்கி ஓடி வருகிறேன் அப்படின்னு சொல்லி அது காத்துட்ருக்கும். அதனால் இயற்கை இந்த பக்கம் திரும்பி இயற்கை என்னையோடு இணைந்து வாழ்க்கையை வளமாக, நலமாக, நிறைவாக, ஆரோக்கியமாக
ஏற்படுத்திக் கொள்வோம். வாழ்த்துக்கள். வேதா.